கடந்த 5 ஆண்டுகளில் பெருநிறுவனங்களுக்கான 10 லட்சம் கோடி ரூபாய் வாராக்கடனை ஒன்றிய அரசு தள்ளுபடி செஞ்சுருக்காங்க. இதில் 13% திரும்ப பெறப்பட்டிருக்கு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. முதல்ல வாராக்கடன்னா என்ன? இந்த வாராக்கடன் அப்படிங்கிறது கடனை செலுத்துவதற்கு எத்தனை நாட்கள் வட்டியோ அல்லது தவணையோ செலுத்தாமல் இருந்தால் அது வாராக்கடனாக மாறுது சார். சாதாரண மக்கள், விவசாயிங்க, ஸ்டூடெண்ட் லோன், சில்ட்ரன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் பண்ணுறவங்க ஒரு செட்டாக வச்சுப்போம். 100 செட் வந்து பெரும் முதலாளிகள், கோடிக்கணக்கில் கடன் வாங்குறவங்க, கோடினா பல கோடிகள், 4-5 கோடி வரைக்கும் நம்ம வந்து சிறு முதலாளிகள்னு வச்சுப்போம். இவங்கள்ட்டனா வாங்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வீடு, சொத்து, பத்திரம் எல்லாத்தையும் எழுதி வாங்கிடுவாங்க. 3 மாதத்துக்கு நீங்கள் வட்டியை சரியாக கட்டலைன்னா ஒரு வார்னிங் கொடுப்பாங்க. 3 மாதம் நீங்கள் கட்டலைன்னா, வட்டியும் முதலையும் கட்டலைன்னா உங்கள் மேலே கேஸ் தொடர்ந்துருவாங்க. ஒரு வருஷம் 1.5 வருஷத்தை கேஸை முடித்து உங்கள் சொத்தெல்லாம் விற்று டெப்தி பண்ணி பணத்தை வசூல் பண்ணுவாங்க. பெரும் முதலாளிகள்கிட்ட எப்படின்னா, அவங்கள்ட்ட சொத்துக்கிட்டெல்லாம் எழுதி கையெழுத்து வாங்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட 100 கோடி ரூபா சொத்து இருக்குன்னா அவங்களுக்கு 1000 கோடி ரூபாய்க்கு மேலே கடன் கொடுத்துருப்பாங்க. அவங்க சொத்துக்கும் கடனுக்கும் 1000 கோடி ரூபா வித்தியாசம் இருக்கும். இவங்களெலாம் வந்து பல வருஷமாக வராத கடனும் வட்டியும் கடனும் செலுத்தாமல் இருப்பாங்க. அதுக்கப்புறம்தான் இவங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கலாமான்னு யோசிப்பாங்க. இதில் சில பேர் வந்து ஆளும் கட்சிக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்களும் இருப்பாங்க, அவங்க மேலே ஆக்ஷனே எடுக்க மாட்டாங்க. இப்போ இந்த தள்ளுபடி செஞ்சதெல்லாம் 2வது ரகம், அது வந்து 10 லட்சத்தி 50,000 கோடிக்கு மேலே தள்ளுபடி செஞ்சுருக்கிறாங்க. ராஜ்யசபாவில் கேள்வி கேட்டதுக்கு மினிஸ்டர் கொடுத்த பதில் தான் இப்போ வைரலாக போயிட்டுருக்கு. 10 லட்சத்தி 50,000 கோடி தள்ளுபடியில் சுமார் 130,000 கோடி தான் கலெக்ட் ஆகிருக்கு. அதுதான் நீங்கள் 13%னு மீதியெல்லாம் கலெக்ட் ஆக முடியலன்னு. அதனால் நீங்கள் ரைட் ஆஃப் பண்ணதுலேருந்து கலெக்ட் பண்ணது 130,000 கோடி, மீதி 9 லட்சம் கோடிக்கு மேலே இருக்கிறத எங்களால் கலெக்ட் பண்ண முடியலன்னு தான் பேங்க் சொல்லியிருக்கு. அதனால் மீதி ஒரு நாளைக்கு கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு கிடையாது. சுபாஷ் சந்திராங்கிறவர் ஹரியானாலேருந்து பிஜேபி ஆதரவில் எம்பி ஆனவர். அவரோட ஜியும் எஸ்எல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது 10 லட்சம் கோடி வந்து டிஃபால்ட் ஆகிருக்கு. அவர் மேலேயும் எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. இது 2 எக்ஸாம்பிள். இது மாதிரி பெரும் முதலாளிகளுக்கு ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காங்க, அதனால் அவங்க வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. இதே வந்து லெனின்னு ஒரு மாணவன் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில் அவன் இன்ஜினியரிங் காலேஜ் படித்ததில் அவனுக்கு லோன் கிடைக்கலன்னு சொன்னபோது இது ரிலையன்ஸ் கம்பெனிக்கு கலெக்ஷனுக்கு ஸ்டேட் பேங்க் விற்று அந்த பையன் வந்து டார்ச்சர் தாங்க முடியும் தூக்கு போட்டு தொங்குற அளவுக்கு டார்ச்சர் கொடுத்துருக்காங்க. நாங்கள் கேட்குறது ஒரு சிறுவனை இப்படாந்தூரம் டார்ச்சர் பண்ணக்கூடிய நேஷ்னலைஸ் பேங்க்கு பெரும் முதலாளிங்க மேலே என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? இப்போ பெருநிறுவனங்களுக்கு இந்த மாதிரி சலுகைகள் கொடுத்தா தான் வளர்ச்சி அடைய முடியும். பெருநிறுவனங்கள் வளர்ச்சி அடைந்தால் தான் நாட்டில் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது பெருகும், அதே மாதிரி நாட்டினுடைய பொருளாதாரம் பெருகும்னு சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க சார்? பெருநிறுவனங்கள் தான் வேலை கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறது ஒரு பெரிய மித்து. அது மாதிரி கிடையாது. பெருநிறுவனத்தோட ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் தான் நிறைய ஜாப்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. அதை விட்டுருங்க. நீங்கள் இப்போ வந்து வாராக்கடன் மூலமாக ஒரு சலுகை, இன்கம் டேக்ஸை வந்து 40% 25% குறைச்சி ஒரு சலுகை, அதாவது ஒரு சுமார் 3 லட்சம் கோடி இன்கம் டேக்ஸை கம்மி பண்ணி கொடுத்துருக்கீங்க வருஷத்துக்கு. அப்போ 5 வருஷத்தில் 15 லட்சம் கோடி இன்கம் டேக்ஸ் சலுகை கொடுத்துருக்கீங்க. இவ்வளாம் பண்ணப்புறம் கூட டிமாண்டு சரியில்லைன்னு சொல்லி ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம், அதாவது தனியார் முதலாளிகள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது 40 வருஷத்துக்கு காணாத அளவுக்கு, வரலாறு காணாத அளவுக்கு கம்மியாக இருக்குதுன்னு கவர்மெண்ட் ஃபிகரே சொல்லுதே. அப்போ நீங்கள் வந்து வாராக்கடன் சலுகை கொடுக்குறீங்க, இன்கம் டேக்ஸில் சலுகை கொடுக்குறீங்க, 3 கம்பெனிக்கே எல்லா கான்ட்ராக்டும் கொடுக்குறீங்க, அதுக்கப்புறமும் ஏன் அவங்க இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க? அதுக்கு பதில் சொல்லுங்கள். இதை நான் மட்டும் கேட்கல, நேற்று பா சிதம்பரம் வந்து ராஜ்யசபாவில் இதே கேள்வி கேட்டிருக்கிறாரு. திரும்பி அவர் ஒன்று சொல்லியிருக்கிறார், இந்த கேள்வியை நான் முதல் வாட்டி கேட்கல, முன்னாடியே கேட்டிருக்கேன், பதில் சொல்லலை, இந்த வாட்டியாவது நிர்மலா சீதாராமன் அம்மையார் பதில் சொல்லுவாங்கன்னு நாங்கள் அவர் எதிர்பார்க்குறார், நாங்களும் எதிர்பார்க்குறோம். நீங்கள் இவ்வளோ சலுகை கொடுத்து கூட அவங்க புது தொழிற்சாலை ஒன்றுமே இன்வெஸ்ட் பண்ணலையே, இந்த நம்பர்ஸ் ஆக்சுவல் ஜிடிபி நம்பர்ஸில் அது வரலையே, ஏன்னு கேட்குறோம். அதுக்கு பதில் சொன்னால் கரெக்டாக இருக்கும். இப்போ வாராக்கடனை தள்ளுபடி செய்கிறதுல பொதுத்துறை வங்கிகளின் பங்கு அதிகம் இருப்பதாக பார்க்க முடிகிறது. இது என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும்? 100%-80% மேலே வாராக்கடன் தள்ளுபடி செய்கிறது வந்து பொதுத்துறை நிறுவனம் தான். பப்ளிக் செக்டர் பேங்க் தான் more than 80% ஆஃப் ஆல் வாராக்கடன் தள்ளுபடி செய்யுது. கார்ப்பரேட்ஸில் அவங்க ஷேர் 90%க்கு மேலே இருக்குது.
இந்த வாராக்கடன் தள்ளுபடி செஞ்சப்பனோ நஷ்டமாகறதுனால பேங்க்குக்கு புதுசாக பணம் தேவைப்படுது, முதலீடு தேவைப்படுது. அந்த பேங்க்கில் வர முதலீடை வந்து தனியார் முதலீட்டுக்காரர்கள் போட மாட்டாங்க. நீங்கள் பண்ணுறதெல்லாம் நஷ்டம் பண்ணுறதா இருந்தால் புது இன்வெஸ்டர்ஸ், நியூ இன்வெஸ்டர்ஸ் போட மாட்டாங்க. இதை போடுறதுக்கு உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு தான் பணம் வேணும். கவர்மெண்ட்டு ஆல்ரெடி பணப்பற்றாக்குறை, அவங்க பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறாங்க, நம்ம வரி பணத்துலேருந்து எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு 1000 ரூபாய்க்கு செருப்பு வாங்குறவன்ட்ட 120 ரூபா ஜிஎஸ்டி வாங்கி தான் இது மாதிரி பெரும் முதலாளிகளோட பண்ணுற நஷ்டத்தை சரி பண்ணுறாங்க கவர்மெண்ட் முதலீடு பண்ணி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.